கிட்டிஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி பொங்கல். சப்ஸ்கிரைபர் அழைக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றையும் கிட்டிஸ் கிச்சனில் சர்க்கரை பொங்கல், அதாவது சர்க்கரை பொங்கல் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். பானையெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதை வாங்க இப்போ நம்ம போகலாம் கிட்டிஸ் கிச்சனுக்கு. இந்த மாதிரி ஒரு பானை எடுத்துங்க, அதாவது ரியல் மண் பானையாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வெங்கல பானை. நான் ஒரு சின்ன வெங்கல பானை இருக்குது, அதை எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி மண் பானை இல்லாட்டி வெங்கல பானையில் செஞ்சால் தான் அந்த சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். ரெண்டாவது, இது அடுப்பில் வச்சு அப்படி செய்யணும், வச்சு குக்கர்லாம் வைக்கக்கூடாது. குக்கர்லாம் வச்சு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் வராது. இப்போ நான் அடுப்பில் டைரெக்டாக வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு வெங்கல பானையை எடுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இந்த வெங்கல பானையை வந்து சுண்ணாம்பில் இந்த பக்கம் வந்து இப்படி, இது வந்து சூரியன், இது சூரியனுக்காக தானே, சங்கராந்தின்னு என்ன, மகர சங்கராந்தி, அதாவது சூரிய பகவான் வந்து தனுர் ராசியிலேருந்து பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு போகிறார். மகர ராசிக்கு போனோம்னா அவருக்கு வந்து பவர் வருது இன்னிலேருந்து, அதாவது உத்தராயணம். அதனால் வந்து சூரியனை போட்டுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் இவரும் இல்லாமல் முடியாது இல்லையா, இவர் வந்து மனோகாரகன், தாய்க்கு சமமானவர். அதனால் இதை வந்து சந்திரன், இந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் போட்டுக்கணும். அப்புறம் வேணும்னா இந்த இடத்துல வந்து இப்படி பார்டர் மாதிரி போட்டுக்கலாம். இந்த பானைக்கு இப்படி பார்டர் மாதிரி போட்டுக்கலாம். இதோ இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மஞ்சள் குத்தை கட்டியாச்சு இல்லையா, இதை சூரியன் சந்திரன் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பாலை ஊற்றி எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். இதுக்கு சந்திரன் குங்குமம் இட்டுக்கணும். இதை பாருங்கள், கிட்டிஸ் கிச்சனில் நேற்றே வந்து நைட்டு அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி, இந்த கிச்சன் மேடையெல்லாம் சுத்தம் பண்ணி, இதோ இங்கேயும் வந்து சூரியன் சந்திரன் கோலம் போட்டிருக்கா. இது எங்கேயும் ஸ்டார் கோலம்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்கா. இதோ அந்த பொங்கு பானையை அடுப்பில் ஃபுல்லில் வச்சு வச்சாச்சு. இப்போ இது வந்து பொங்கி வரும். இந்த மாதிரி இந்த மஞ்சள் கொத்தை கட்டணும். இஞ்சி கொத்து வேணும்னா இஞ்சி கொத்து கட்டணும், மஞ்சள் கொத்து தான் கட்டணும். இல்லாட்டி மஞ்சள் கொத்து கட்டிக்கலாம். நீங்கள் வெறும் மஞ்சளை கூட ஒரு மஞ்சள் கயிறில் கட்டி இந்த மாதிரி தாலி தொங்குற மாதிரி இந்த மாதிரி இந்த மஞ்சள் வந்து இங்கே கட்டணும். இதுதான் வந்து இந்த மாதிரி தான் அமைப்பு பண்ணும். இப்போ இதில் பால் ஊற்றியிருக்கேன். இந்த பால் பொங்கி வரும். அதாவது ஆண்டாள் வந்து 26 நாட்கள் விரதம் இருந்து நெய்யுண்ணாமல் பானுண்ணாமல், அப்புறம் 27 நாள் வந்து கூடார வெள்ளி நிற்கிதான் அந்த அக்காரவடி சலம் செஞ்சு தான் சாப்பிட்றேன். அது சக்கரை பொங்கல் கிடையாது, அக்காரவடி சலம். அது எப்படி பண்ணுறதுன்னு நாளைக்கு உங்களுக்கு கற்றுத்தரேன். இன்றைக்கி வந்து இது வந்து சக்கரை பொங்கல். இது வந்து தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்கு சூரியன் போகிறதுனால, நம்ம வந்து சூரியன் நமக்கு எல்லாத்துக்கும் பிரதானமானவர். அதனால் இந்த சக்கரை பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு, சூரியநாராயணனுக்கு நிவேதனம் செய்து நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். இப்போ வந்து பால் இதை வச்சுருக்கேன். இந்த பால் பொங்கணும். அதுக்கப்புறம் படிப்படி எப்படி சொல்கிறேன்னு, எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு கத்துறேன். இதோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பால் பொங்கி வருது பாருங்க, சூப்பராக பொங்கி வருது. இதோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், கிட்டிஸ் கிச்சன் பொங்கலோ பொங்கல், பால் பொங்கி வருது பாருங்க. இதோ கிட்டிஸ் கிச்சனில் இந்த சக்கரை பொங்கல் தேவையானது முந்திரி பருப்பு, ஒரு 4-5 தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுக்கலாம். அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு 4-5. இந்த ஏலக்காய் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து உரிச்சு போடணும். இப்போவே கூட போட்டுடலாம், இப்போ பால் கொதிச்சிட்டு இல்லையா, உரிச்சு போட்டோம்னா. அப்புறம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாதிக்காய் இவ்வளோ போடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி இப்போவே கூட போடலாம். இது போட்டால் தான் வாசனை சும்மா சூப்பராக இருக்கும். இது அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். அதிகமாக போட்டால் நம்ம தூங்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆக ஆனால் இதுதான் வந்து வாசனை சும்மா கும்முன்னு எடுக்கும். ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஐயப்பன் கோவில் சக்கரை பொங்கல் மாதிரி, அது ஒரிஜினல். அதாவது ஐயப்பன் கோவிலே அந்த மலையாளிஸ் செய்வாங்க அந்த மாதிரி சக்கரை பொங்கல், அதாவது உருளியில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வெங்கல உருளியில். அதனால தான் நானும் வந்து இதே இந்த வெங்கல பானை வச்சுருக்கேன். இது பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வில் டைரெக்டாக தான் வச்சுருக்கேன், குக்கர்லாம் வைக்கல. இந்த மாதிரி வச்சால் தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டேஸ்டி பெருமாள் கோவில் சக்கரை பொங்கல் கிடைக்கும். இதற்கு பெருமாள் கோவில், பெரிய பெருமாள் கோவிலாக இருக்கணும். அங்கே வந்து கிச்சன் இருக்கணும், அதாவது இந்த மடப்பள்ளி இருக்கணும். அதாவது உதாரணமாக ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி இந்த மாதிரி பெருமாள் கோயில்லாம் வந்து, சாரங்கபாணி கோவில், சக்கரபாணி கோவில், இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மடப்பள்ளி இருக்குது. அந்த மடப்பள்ளியில் பட்டாச்சாரி அதுக்குன்னு சில இருப்பா, பட்டாச்சாரியை போய் தொந்தரவு பண்ணாதீங்க, அதுக்குன்னு சமயக்காரர் இருப்பா, அவள் தான் பண்ணணும். பட்டாச்சாரியும் வந்து பூஜையும் பண்ணிட்டு எந்த பண்ண முடியாது. அங்கே வந்து சமயக்காரர் தனியாக இருக்கா மடப்பள்ளியில். அந்த மாதிரி அவள் தான் வந்து பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி பண்ணுவாள்.
அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம பெருமாள் கோயில் சக்கர பங்கல் இங்கே ஆற்றுல கிட்னிஸ் கிச்சனில் உங்களுக்கு செய்து காட்டுறோம். இந்த மாதிரி போட்டாச்சு இல்லையா, இப்போ வந்து பால் பொங்கிட்டு பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ வந்து இதை இதை கொதிச்சுன்ருக்கு, இன்னும் வந்து இது வெந்துடும், அரிசி போட்டாச்சு களைஞ்சி, அப்புறம் அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இதில் ஒரு 1.5 கப் அரிசி போட்டிருக்கேன் அவ்வளோதான். அப்புறம் வந்து இது ஜாதிக்க சொல்கிறேன் இல்லையா, அப்போ வந்து பச்சை குழப்பம் கொஞ்சம் லைட்டாக போடலாம். அப்புறம் தேவையானது நெய், இது நெய்யை எடுத்து வச்சுங்க, நெய் ஒன்றும் அவ்வளோ வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டால் போகிறோம். எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம் கிட்டிஸ் கிச்சனில் பெருமாள் கோவில் சக்கரை பொங்கல் செய்வது எப்படி, அக்காரவடிசில் எப்படி செய்வதுங்கிறது நாளை காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து ஆண்டாள் வந்து 27ஆம் நாள், மார்கழி மாதம் 27ஆம் நாள் அக்காரவடிசில் செய்து தான் சாப்பிட்றான். அதாவது நெய் ஒழுக, முழங்கை வரைக்கும் நெய் ஒழுகி வரணுமா, அந்த மாதிரி நெய் போட்டு சாப்பிட்றேன். எல்லாரும் கூடி இருந்து கூடாதவரை தான், கூடாரை வெளி நின்று கூடாதவரை, யாரெல்லாம் வந்து சனாதன தர்மத்தில் கலந்து கொள்ளையோ அவள்லாம் வந்து வெல்லுகின்ற, அவளையெல்லாம் வெல்லுகின்ற கோவிந்தா, உனக்கு நாங்கள் இதை நிவேதனம் செய்கின்றோம், எங்களை எல்லாம் காத்திருவாயாக அப்படின்றா. இதை வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ இந்த கப்லேயே எடுத்தேன் இல்லையா, இந்த கப்லேயே வந்து ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொஞ்சம் சுகர் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா பிடிக்கும். அப்புறம் வந்து திராட்சை பழம் வேணும்னா ஆப்ஷனல் போட்டுக்கலாம், அதான் உலர் திராட்சை மடி சமையலுக்கு ஆகாது. நான் வந்து இன்றைக்கி மடி சமையல் தான் பண்ணுறேன், அதனால் மடி சமையல் ஆகாது. உலர் திராட்சை போடலைன்னா வேணும்னா நீங்கள் வந்து உலர் திராட்சை போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து போடணும், நெய்யில் வறுக்கும்போது எப்படின்னா இந்த பலூன் மாதிரி வரும், அப்போ தான் அது வந்து போட்டுக்கணும். இது இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு பொங்கலுக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி இது வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பை நான் வந்து நெய்யில் வறுத்து போட்டேன், முந்திரி பருப்பையும் ஜாதிக்காயும் வறுத்து போட்டேன். இந்த மாதிரி நான் வந்து இது கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கணும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த பானையில் வெள்ளம் போட்டாச்சு, இப்போ இது முந்திரி பருப்பும் இதோ வறுத்து வச்சுங்க இல்லையா, இந்த முந்திரி பருப்பையும் இதில் போடுறேன் நெய் போட்டு. இப்போ இதோ ரெடி ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னொரு 5 நிமிஷத்தில் இறக்கி வச்சிடலாம், வேணா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், நெய் விட்டுக்கலாம். ஓகேயா, இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுங்க. இது இப்போது கிட்டிஸ் கிச்சனில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு, எல்லா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கு, ரெடி ஆகிடுது. இப்போது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட், எல்லாமே ஓவர், எல்லாமே போட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணால், நம்முடைய பையன் பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருக்கான் லக்ஷ்மி இருக்கு குலதெய்வத்துக்கு. அந்த பூஜை அர்ச்சனைலாம் முடிஞ்ச பிறகு நிவேதனம் பண்ணோம், அதுக்கப்புறம் இதை எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த சக்கரை பொங்கலை வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து எவர் சிலுவை தட்டுலையோ வெள்ளி தட்டுலையோ தங்கத்தட்டுலையோ வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. நம்ம என்ன பண்ணோம்னா, வாழை இலை இருக்கு இல்லையா, வாழை இலை, அது எப்படிப்பட்ட வாழை இலை, குருத்தாக இருக்கணும். அந்த குருத்தாக இருக்கிற அந்த வாழை இலையில் நம்ம என்ன பண்ணோம், அந்த குருத்தான வாழை, அதாவது விரியாதது, அதாவது சுருண்டி அப்படியே மேலே வந்திருக்கும். அந்த வாழையில் வந்து சன்லைட் பட்டால் இல்லை நாளைக்கு விரிகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி விரிகிற மாதிரி இருக்குமே இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த இலையே அதை சுருளாக இருக்கும், அந்த இலையை எடுத்து, இல்லை பாதி சுருளாக இருக்கும் முழு சுருளாக இருக்கும் அந்த மாதிரி இலையை எடுத்து அதில் இந்த சக்கரை பொங்கலை சுட சுட போட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அந்த இலையில் இருக்கிற அந்த 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 வாழையில் இருக்கிற அந்த சத்து நமக்கு வந்து இந்த சக்கரை பொங்கல், அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு எப்படி சாப்பிட்லான்னா, தாமரை இலை இருந்தால் கூட தாமரை இலையிலையும் இது போட்டு சாப்பிட்லாம், நல்லா சூப்பராக. ஆக இந்த மாதிரி நம்ம வந்து இதை சாப்பிடணும். இதோ முழுமையான பொங்கல் ரெடி ஆகிடுது, கிட்டிஸ் கிச்சனில் பொங்கல் இதோ ரெடி ஆகிடுது, சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது, பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து தெரியுதா, இதோ சக்கரை பொங்கல் நல்லா சூப்பராக வந்திருக்கு, சக்கரை பொங்கல் நல்லா குழவாக இருக்குது. ஸோ கிட்டிஸ் கிச்சனில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தாமரை இலை வாழை இலை வாங்கி அதில் சாப்பிடுங்க, இந்த மாதிரி சுருளாக இருக்கும் இலை வாழைகளை அதில் வந்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். ரெடி ஆகிட்டு ஓகே, மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருந்தால் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடன் எல்லாம் வரும். அடுத்த நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து அக்கார வெடிசல் போட போகிறேன், அதையும் வரும். மறக்காமல் கிட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இன்னொரு முறை மீண்டும் ஒரு முறை கிட்டிஸ் கிச்சன் கல்பலத்திகா சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இன்னும் ஃபர்தராக
சப்ஸ்கிரைப் ஆகிற அனைவருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஹாப்பி பொங்கல், விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி பொங்கல். ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், ஹாப்பி பொங்கல் டு ஆல். யாரும் பயத்தம்பருப்பு போடணுமான்னு இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால், பயத்தம்பருப்பு இல்லையான்னு, பயத்தம்பருப்புலாம் போட வேண்டாம். பயத்தம்பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் அது வேறு மாதிரி ஆகிடும். வெண்பொங்கலுக்கு தான் பயத்தம்பருப்பு, சக்கரை பொங்கலுக்கு பயத்தம்பருப்பு போட வேண்டிய தேவையில்லை.